ஹலோ சுஜா, சொல்லுங்க பிரதீப். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் ஏழில் லாகின் பண்ண முடியுமா? ஓகே பிரதீப். ஓகே, தேங்க் யூ. ஆ, போகலாம் போகலாம். நீ சாப்பிட்டீன்னா கடைக்கு கூப்பிட்டு போவோம் தாத்தா, சரியா? இந்தாம்மா, கத்திரிக்காய் இல்லை, மாங்காய் தான் இருக்குது, இதை வச்சு செஞ்சிரு. சுஜா, ஆ கொடுமா, இந்தாப்பா. ஆரு, பாய். வரேன் வரேன்பா. எங்க தோசை ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போங்க. போய் சாப்பிடுறேன். அவன் கிடக்குறாம்மா, எனக்கு ரெண்டு தோசை ஊத்து, நான் சாப்பிட்றேன். சரி, நம்ம தோசை சாப்பிட்லாமா? அரு, இங்க பாரு. சந்திரயான் விண்கலம் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் மூன்றாவது முறையாக உயரம் குறைக்கப்பட்டது. நிலவிற்கும் சந்திரயான் மூன்றுக்கும் இடையிலான சுற்றுவட்ட பாதையின் தூரம் மூன்றாவது முறையாக குறைக்கப்பட்டுள்ளது. சந்திரயானின் சுற்றுவட்ட பாதை 150 170 அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரோ இன்னும் இல்லை. இப்போ தான் கரண்ட் வந்துச்சு, நான் மெயில் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆரு, ஆரு இங்கே பாரு, சாப்பிடு. ஆரு ஆரு இங்கே பாரு, சாப்பிடு சொன்னேன். ஆரு சாப்பிடு சாப்பிடு சொன்னேன். அங்கே பாரு, அங்கே பாரு, டிவி பாரு, டிவி பாரு. சரி சரி, ஆ ஆ சொல்லு. ஆரு, ஆ பிரதீப், முடிச்சிருவேன், ஈவினிங்குள்ள உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரி, முடிச்சு சொல்லுங்க. ஆ, அப்புறம் இந்த லாஸ்ட் இமெயில் என்னன்னு பாருங்க. ஓகே. அருமா, இங்கே இருங்க, அப்பா ட்ரெஸ் மாற்றிக்கிறேன். என்ன, நம்ம முடியல எக்ஸல் வேலை? நல்லா தூங்கிட்டியா அண்ணா? போதும். தூங்கிட்டாளாவ? நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும், போய் க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிடு போ. சுஜா, உன்னை தான் பேசிகிட்டு இருக்கேன்,
ஆ சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். என்ன முணுமுணுன்ற? சாப்பிட்றேன்னு சொன்னேன், ரொம்ப தான் அக்கறை. என்ன சொல்லிட்டேண்ணா, டைம் ஆச்சு போய் சாப்பிட்ணும் சொன்னால் அக்கறை இருக்கிறனு ஏதோ பேசிகிட்டு இருக்கா? என்ன அக்கறை இல்லாமல் நடந்துட்டேன் அவங்ககிட்ட? ஆமாம், எல்லாம் சொல்லி தான் தெரியணும். சொல்லி தான் தெரியணுமா? சுஜா என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? உன்னை தான் கேட்குறேன் சுஜா, வாயை திறந்து ஏதாவது பேசு. உங்ககிட்ட தான் சுஜா பேசிக்கிட்டு இருக்கேன், இப்படியே அமைதியாக இருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? சுஜா கேட்குதா இல்லையா? நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், என்ன முடியல. என்ன முடியல? டெய்லி ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு, பாப்பா பார்த்துட்டு, நடுவில் சமைச்சு போட்டுட்டு, வீட்டு வேலை செஞ்சுட்டு முடியல. இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறது தானே? ஓ, இங்கே பாரு, உன்னை யார் இங்கே கம்பல் பண்ணலையா இதை பண்ணு அதை பண்ணுன்னு? இந்த வேலை கூட நீயா தானே போன? இல்லை சுஜா, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். உன்னால் வீட்டையும் வேலையும் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு வேலையை விட்டுரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வேலை செஞ்சு இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. வேலையை விட்டுட்டு அஞ்சுக்கோ பத்துக்கோ உங்ககிட்ட வந்து நிற்கணுமா? என்ன சுஜா இப்படிலாம் பேசுகிற? என்கிட்ட காசு வாங்குறதுல அப்படி என்ன ஈகோ உனக்கு? ஈகோலாம் இல்லைங்க, நான் என்ன வேலை பார்க்குறனாது உங்களுக்கு தெரியுமா? இதில் எக்ஸல் ஒர்க் தானே பார்க்குறேன், நக்கல் வேற. சுஜா அது விளையாட்டுக்கு சும்மா சொன்னது. எதுங்க விளையாட்டு? எது விளையாட்டு? நீங்களாச்சும் பரவாயில்ல, இதில் உங்கள் அப்பா என்னம்மா வேலை பார்க்குற? நீ தினமும் ஃபோனில் பேசுகிற வேலை இவ்வளோ ஈஸியாக இருக்கே, எனக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுன்னு கேட்குறாரு. அவர் தெரியாமல் ஏதாவது பேசியிருப்பார். சரி அதை விடுங்க, வீட்டில் இருக்கிற வேலையை குறைக்கலான்னு சமைக்கிறதுக்கு ஆள் வேங்கன்னு கேட்டேன். அதுக்கு உங்கள் அப்பா கண்டவங்க கையிலலாம் சாப்பிட முடியாதுன்றாரு. இப்படி இருந்தால் என்னங்க பண்ண? பா ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் படுங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணுங்கள்.